हाय फ्रेंड्स, ग्रीनलैंड मेरी चैनल पे तंगले अनुभवन वाले वेट करिए। इन्हीं के नंबर वीडियो लो पाकूटे रेसिपी है ना अपनी ना ब्रेड दे बच्चे और कटलेट बनो परों ब्रेड कटलेट इधर नंबर वीडियो लो पाक परों एक देवन अपोर्ट लो परंगे मूर स्लाइस ब्रेड दो चर के उरल कलंग वैग बच्चे दे चर के उरल कलंग दां पेरी बमाय उरी उरी पेर அப்புறம் சாஸ் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது அரிசி மாவு வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து இந்த அரிசி மாவு கலந்தது அரிசி மாவும் கடலை மாவும் கலந்த ஒரு கலவை ஃபிஷ் ஃப்ரை போடுவோம் இல்லையா அது வச்சுருக்கேன். அப்புறம் தனியாக வந்து பார்த்திங்களா சில்லி பவுடர் வச்சுருக்கேன், பியூர் சில்லி பவுட்ரு. அதுக்கப்புறம் பாருங்கள் சால்ட் வச்சுருக்கேன், இது கரம் மசாலா பவுட்ரு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம இது கட்லட்டி வந்து இதெல்லாம் போட்டு இந்த பவுலில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் உடச்சி போட்டு நல்லா தேவைன்னா தண்ணி ஊற்றலாம், இல்லைன்னா வந்து இதுலேயே இந்த ஈரப்பதத்துலேயே நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இதில் கொட்டிடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா இன்னும் கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கையும் இதில் மசிச்சு போட்டுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. இதில் வெங்காயத்தையும் கொட்டிக்கலாம். அப்புறம் டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, இந்த டொமேட்டோ சாஸும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கட்லட் மாதிரி தட்டி வச்சுக்கலாம். நல்லா பிசையணும். பாருங்கள் நம்மளுக்கு மூணு பிரெட்டுக்கு நாலு பெரிய சைஸ் கட்லட் வந்து தட்டி வச்சுருக்கேன். இங்கே ரெண்டு பெரிய சைஸ் ஆறு வந்திருக்கு, ஆறு வந்திருக்கு, ஒரு சின்னதாக வந்திருக்கு. அப்போ ஒரு ப்ரெட்டுக்கு ரெண்டு கட்லட் வருது. இதுதான் கணக்கு. உங்கள் மெம்பர்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், இதில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன். ஒன்று ஒன்றா அப்படியே அடிக்கலாம். இது நல்லா சிம்பிள் வச்சுட்டு அப்படியே திரட்டி விடலாம். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், புடலங்காய் கட்லட், புடலங்காய் ரிங்கு கட்லட்னு போட்டிருப்பேன். சூப்பராக இருக்கும், அவ்வளோ வேலை இருக்கு ஆனால் அவ்வளோ அருமையாக இருக்கும். குட்டியாக ஒன்று சின்னதாக இருக்குது, அதிக வச்சிடலாம். இது அப்படியே சிம்பிள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். நான் திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆயில் இருக்குது வேணும், நம்ம மேலே அதுக்கப்புறம் திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றலாம். பாருங்கள் திருப்பி போட்டாச்சு, திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஆயில் விட்டுட்டேன். நல்லா வெந்துட்டுருக்கு. இது போதும், இந்த பேனில் ஏற்கனவே ஆயில் இருக்குது பார்த்திங்களா, அதான் இங்கே தெரியுது பார்த்திங்களா, இந்த ஆயில் போதும். இதிலே நம்ம வேறு ஏதாவது போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் மூணு ப்ரெட்டு ஸ்லைஸுக்கு ஆறு கட்லெட் வருது, ஒன்று குட்டியாக ஒன்று வந்துருக்கு. இது நல்லா வேகட்டும். திருப்பி விட்டுட்டேன், இது ரெண்டாவது பக்கம் வெந்துட்டுருக்கு. இது வெந்ததுக்கப்புறம் நம்ம சில்லி சாஸோ டொமேட்டோ சாஸோ அல்லது குழந்தைங்களுக்கு ஜாம் பிடிச்சிருந்தா ஜாமோ வச்சு சாப்பிடலாம். பாருங்கள் சுவையான ப்ரெட் கட்லட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சாஸ் போட்டு வச்சுருக்கேன், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் வச்சுருக்கேன். இந்த மூணு இதில் மட்டும் டொமேட்டோ சாஸ் போட்டுருக்கேன், இது ரெண்டு ப்ளைனாக வச்சுருக்கேன். இது சில்லி சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிரீன்லேண்ட் மேட்ரு சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிஃப்ரெண்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.